ஐ டி போய் சேர்ணும் சார் இது அப்படி தெரியுமா உங்க அப்பாக்கு ஐடிமே வித்தியாசம் தெரியாது தெரியும் எடுத்த டேரக்டர் எடுத்த படம் ஏ ஒன் வந்து பாத்தீங்கன்னா வயிறு குலுக்கி செரிச்சு வெட்டிச்சு வெளியில் வரும்போது எப்பா சாமியே என்னை மூச்சு விட விடுங்கடா அப்படின்னு சொல்கிற படமாக வந்து இருந்தது சார் இதுலேயும் அதே மாதிரி வந்து பயங்கரமான ஒரு காமெடி இருக்கும் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்த படம் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கானா சிங்கர் கானா சிங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு ஃபேமிலி தகப்பனை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே குமுறை நினைக்கிற ஒரு பையன்தான் சந்தானம் தகப்பர் வந்து கம்முன்னு இருக்க மாட்டார் ஒன்றுக்கு பல சம்சாரங்கள் க கெம்சாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார் அதனால் வந்து சந்தானத்துடைய வாழ்க்கையில் எப்படி வந்து ஃபுட்பால் ஆடப்படுது அதை வந்து எப்படி வந்து சந்தானம் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து மொத்த கதை ரொம்ப தெளிவாக ஒன்று பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து கானா பாடல்கள் அப்படின்ட்டு அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது என்ன ப்ளஸ் என்னன்னா இந்த வட சென்னை அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அவங்களுடைய காதல் கல்யாணம் எல்லாமே பயங்கரமாக கனெக்ட் ஆகும் பட் ஆனால் இது டவுன் சவுத்து அதே மாதிரி இந்த சிங்கிள் எல்லாம் வந்து எல்லா த்ரூ தமிழ்நாடு அந்த பாடல்கள்லாம் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஏன்னா சில லிரிக்ஸ் எல்லாம் என்னங்கிறதே நமக்கு புரியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிறந்துடும் அப்படிங்கிறதான் பிரச்சனையாக வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா ஒரு ஒரு பிகுலரான ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை பற்றி ஒரு ஒரு விஷயம் ஒன்று வரும் ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று சொல்ல வருவார் ஒருத்தர் ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் சொல்ல வருவார் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மியூட் போட்டிருக்காங்க அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ வளர்த்துட்டுருப்பாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐயரை பிடிச்சி ஜாலியாக விளையாண்டுட்டுருப்பாரு ஆனால் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்ருக்காங்க இது என்ன மாதிரியான சென்சார் அப்படின்னு எனக்கு புரியல நான் இதில் வந்து என்னன்னா பேஷிங்கோ நான் எந்த சைடு நிற்கிறதோ அப்படின்னு இல்லை நான் என்ன சொல்கிறேன் பண்ணுறேன்னா ஈக்குவலாக விடுங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலாக விடுங்க அதில் என்ன ஒருத்தருக்கு பண்ணிட்டு இன்னொருத்தரை வந்து அது ஏன் இந்த இன்னிக்வாலிட்டி எதுக்கு அப்படிங்கிறதன்னு வந்து புரியல அண்ட் இன்னொன்று டேரெக்டருமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் அந்த இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸில் தேவை இல்லாமல் நம்ம மதத்தை வச்சு முத்திரை குத்துற ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வந்து நாமளே வந்து வாயில் மெல்டறதுக்கு வந்து அதையும் தந்திர வேண்டாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்துங்க படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி ஆனால் எப்படி காமெடி அப்படின்னா ஏ ஒன்னுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சதெல்லாம் இருக்கு இதுல எப்படின்னா அப்படி எவ்வளவுதான் இந்த ரெண்டு வித்தியாசம் தான் அதுல வந்து விடாமல் சிரிக்க வச்சது வயிறு வலிக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப கேப் விட்டு கேப் விட்டு அங்கங்க காமெடி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்துச்சு படம் ஃபுல்லா அண்ட் சில இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லேக் ஆகுற அந்த ஃபீலிங் வந்து நல்லா தெரிஞ்சது ஆனா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஜேந்திரன் முட்ட ராஜேந்திரன் அண்ட் பேர் அந்த சின்ன சின்ன காமெடிகள் பழைய ஜோக் தங்கதுரை எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாலி பண்ணியிருக்காங்க அதுவும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் எல்லாம் ரிவீல் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஒரு பத்து டு இருபது தோட வந்து மொத்தமாக சிரிச்சிட்டு வெளியில் வர படமாக தான் பேரிஸ் ஜெயராஜ் இருக்குது ஆனால் என்னமோ பயங்கரமாக மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு அது மட்டும் இன்னும் தெரில சந்தானம் வந்து பார்க்குறக்கு இந்த படத்தில் வந்து பெஸ்ட் ஆஃப் தி லுக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உடம்பு போட்டு ஆல் சூப்பராக இருக்கார் ஃபைட்டில் சம கன்வின்சிங்காக இருக்கார் அதுவும் காமெடி சொல்லிட்டார் நான் பஞ்சு வச்சாதான் அவனும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு ஆனால் அந்த விஷயங்கள்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் கானா பாடல்கள் நல்லா இருக்குங்க ஆனால் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா எனக்கு சத்தியமாக தெரில போய் ஒரு தடவை உக்காந்து ஜாலியாக பார்க்குற ஒரு படம் இது அதற்கு மேலே பெருசாக உள்ளே ஆறாயிரத்துக்கோ பிரித்து வந்து என்னது அந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு வந்து இது பண்ணுவாங்களே டீகோடிங் அந்த லெவல்க்கெல்லாம் அங்கே உள்ள ஒன்றுமே இல்லை தான் வந்து உண்மை ஸோ இந்த படத்திற்கு என்ன மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறுக்கு வந்து அறுபத்தஞ்சு மார்க்குகள் வந்து தரலாம் அதற்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் வந்து இந்த பாரிஸ் ஜெயராஜ் மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்